بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. هنا وارم ஏன் நாங்கள் சலஃப் மன்ஹஜே சலஃபுக்கு ஃபாலோ பண்ண வேண்டும், எதற்காக அது அந்த வழி ஒரே வழி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழி எதற்காக, அந்த டாபிக்கில் சில விஷயங்கள் சில எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேர ஒரு கோடு போடுறாரு. அது போட்டுட்டு அதுக்கு அக்கத்துல பக்கத்துல வந்து சோ மெனி லைன்ஸ் வந்து போடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அந்த நேர இந்த வழி இருக்குல்ல, அது என்னுடைய வழி. இதற்கு அக்கத்துக்கும் பக்கத்துக்கும் இந்த இந்த வழிகள் எல்லா வழிகளிலும் ஷைத்தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ வலா தத்தபிஊ ஸுபுல், இதுதான் என்னுடைய வழி, நேரான வழி, நீங்கள் எல்லாமே இதற்கு ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்ற. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நேரான வழின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணுங்கள், குர்ஆனினுடைய அந்த ஆயத்தை அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ வலா தத்தபிஊ ஸுபுல் ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலி ذلكم وصاكم به لعلكم تذكرون. இதுதான் என்னுடைய நேரான வழி, நீங்கள் இதுக்கு தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதற்கு தவிர வேற வழிகளை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் கூறுகிறார். ஏனென்றால் அந்த மற்ற வழிக்கு நீங்க ஃபாலோ பண்றால் ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலி, அந்த வழிகள் அந்த சிராத்தே முஸ்தகீம் நேரான வழியிலிருந்து உங்களுக்கு வேற வழியை கூப்பிட்டு போயிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கிருந்து தான் இந்த பிரிவு வரும். அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ் தஆலா கூறுகிறார் தஃபர்ரக பிகும் அன் ஸபீலி, இட் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் த பாத் ஆஃப் அல்லாஹ், ஃப்ரம் த பாத் ஆஃப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் கூறுகிறார். ஆகையால் நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழி என்றால் ஒரே ஒரு வழி. அது எந்த வழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழி, சஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் அவர்கள் காட்ட வழி, தாபியீன் தபே தாபியீன் அய்மாமார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்ட வழி, அதுதான் ஒரே ஒரு வழி, அதுதான் அதுக்கு தான் நாங்கள் தலப்புடைய மன்னர் சலஃப சாலிஹீனுடைய மனதி என்று சொல்கிறோம். போன வாரம் சில உதாரணம் நான் கொடுத்தேன். என்னுடைய தர்சிலும் இன்ஷா அல்லாஹ் சில எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். எந்த மாதிரி அவங்கள் யார் அந்த நேர் வழிக்கு விட்டுட்டு போயிட்டாங்களோ, எப்படி வந்து மிஸ்கன்செப்ஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாவுடைய அவர்களுடைய வழி விட்டுவதற்காக அவர்கள் நேர் வழியை யூஸ் பண்ணிட்டாங்க, சிராத்து முஸ்தகீமுக்கு விட்டுட்டாங்க. நீங்கள் இஸ்லாமுடைய ஹிஸ்டரி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு சஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் காலம் வந்தது. அந்த சஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் காலத்தில் சில முஸ்லிம்கள் சஹாபா கடைகளை சில முஸ்லிம்கள் சில பிதாத்து செஞ்சாங்க.
அந்த பிதத்தில் ஒரு பிதத்து தக்தீர் இல்லை என்று சொல்றவங்க இருந்தாங்க. முன்கிரிய கதர், முன்கிருல் கதர் என்று சொல்வாங்க. தக்தீரே இல்லை, தக்தீர் இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய கதர் யார் எப்படி இருப்பான், எப்படி எவ்வளோ அவன் சாப்பிடுவான், எவ்வளோ அவன் சமாளிக்குவான், சம்பாதித்து எவ்வளோ காசு விற்கிட்டு போவான், எல்லாமே அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். அவர்கள் என்ன சில கதரியா என்றவர்கள் அந்த ஃபிர்கா கதரியா என்ன சொன்னாங்கன்னா, தக்தீரே இல்லை, மனிதன் தப்பு செய்த பிறகுதான் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் இவன் தப்பு பண்ணான்றது. ஃபிரௌன் ஈமான் கொண்டு வருவானா இல்லையா என்று அவனுக்கு அல்லாஹ்க்கு தெரியாது. நவுது பில்லா, ஃபிரௌன் அவன் குஃப்ர் பண்ண பிறகு தான் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. நவுது பில்லா, தக்தீரே இல்லை என்று சொன்னவங்க. ஆனால் மன்னாஜ சிலப் சிறப்பு சாலைகளுக்கு ஃபாலோ பண்றவங்க அவர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்துக்கும் தெரிந்து கொள்ளவன். ஒரு விஷயம் ஆறதுக்கு முன்னே, ஒரு இன்சிடென்ட் ஆறதுக்கு முன்னே அல்லாஹ் தஆலாக்கு தெரியும். இந்த இன்சிடென்ட் எப்போ ஆகும், எப்படி ஆகும், எந்த இடத்தில் ஆகும், இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், எல்லாமே அல்லாஹ் தஆலாக்கு தெரியும். அந்த இல்முல் கைப், அந்த தக்தீரில் உலகம் லாஸ்ட் டே வரைக்கும் வந்து என்ன ஆகும், அது எல்லாமே தக்தீர் அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறான். நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ஹதீஸுக்கும் தக்தீர் பற்றி வந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கும் அவங்க தன்னுடைய சொந்தமான அந்த திங்கிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாங்க. குர்ஆனினுடைய எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நோஸ் எவ்ரிதிங், ஹி இஸ் ஆல் நோயிங், டீட்டெயிலாக இருக்கிறது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை ஒரு செடியிலிருந்து விழுந்தா கூட அல்லாஹ்க்கு தெரியும். ஒரு இருட்டமான நைட்டில் இரவில் ஒரு கருப்பு கல்லில் ஒரு கருப்பு எறும்பு அங்கே இருந்தா கூட அது அல்லாஹ் தஆலாக்கு தெரியும் என்று ஹதீஸில் வருது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய இல்ம் ரொம்பவும் பர்ஃபெக்ட். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் குர்ஆனில் வந்த ஆயத்தில் அந்தவங்க தன்னுடைய சொந்தமான திங்கிங் கொடுத்து தக்தீருக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் சொன்ன அந்த திங்கிங்கை அவங்க எடுக்கவில்லை. அவங்க குர்ஆனுக்கும் நாங்கள் வந்து நம்பிக்கிறோம்னு சொன்னாங்க, ஹதீஸுக்கும் நம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் தன்னுடைய சொந்தமான திங்கிங்காக அவங்க தக்தீருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் அந்த விஷயம் வந்ததுக்கு பிறகு சஹீஹ் முஸ்லிமுடைய ஃபர்ஸ்ட் ஹதீஸ், அதில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு மனிதனுடைய அந்த ரூப்பில் வந்து என்ன இஸ்லாம் என்ன, ஈமான் என்ன, எஹ்சான் என்னான்னு அந்த தெளிவு கொடுக்குறாங்க, டீடைல் சொல்கிறாங்க. ஆன்சர் சொல்லி கொஸ்டின் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பிறகு நீங்கள் சொன்னது சரிதான் சொல்றாங்க. அந்த ஹதீஸை சொல்லி அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் சொல்கிறார்கள், யார் தக்தீர் பற்றி ஈமான் கொண்டு வருகிறையோ அவர்களுக்கும் எனக்கும் என்னவே சொந்தம் இல்லை, என்னவே உறவு இல்லை,
there is no connection between him and between me ன்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஹவாரிஜுடைய ஒரு ஹவாரிஜ் ஒரு பார்ட்டி அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இடையில, அதே மாதிரி அலி ரழியல்லாஹு தஆலாவுக்கும் முஆவியா ரழியல்லாஹு தஆலாவுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை ஆகிறது சிஃபீன் யுத்தத்தில். முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் ஒப்பந்தங்களுடைய ஒப்பந்தம் கொடுக்கவில்லை, அக்செப்ட் பண்ணவில்லை. அலி ரழியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, எல்லா முஸ்லிம்கள் எனக்கு அமீராக ஹலீஃபத்துல் முஸ்லிமீனாக அமீருல் முஃமினாக எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் பயத் பண்ணுங்க என்று சொன்னாங்க. அதற்கு மாவியா ரழியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, நீங்கள் முதல் உங்களுடைய உங்க கூட இருக்கிறவங்க இல்லை, அதுல வந்து உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுக்கு மர்டர் பண்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருந்து கிசாஸ் நீங்க வாங்குங்க. அவங்களுக்கு முதல்ல கிசாஸ் பதிலாக அவங்களுக்கு முதல்ல நீங்க வெட்டுங்க. ஏன்னா அவங்க தான் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுக்கு வந்து கத்தல் செஞ்சவங்க, மர்டர் பண்ணவங்க. நீங்க அது செஞ்சா நான் உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று அலி ரழியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, நீங்க முதல்ல என்னோட கூட வாங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுடைய மர்டர் பண்றவங்களுக்கு நாங்க வந்து கிசாஸ் வாங்கலாம்னு சொல்றாங்க. ஆனா என்னமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகவில்லை. சிஃபீனுடைய பெரிய யுத்தம் ஆனது, அந்த யுத்தத்தில் அலி ரழியல்லாஹு தஆலா கூஃபா இராக்கில் இருக்கிறார்கள், சிஃபீன் அந்த இடத்தில் எல்லாமே சேர்க்கிறாங்க. சேர்ந்து அந்த சீரியாக்காரங்கள் வந்து மாவியா ரழியல்லாஹு தஆலா கூட இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் ஆகிறது. அந்த யுத்தத்தில் ரொம்ப பேர் மூத்தாயிடுறாங்க. அந்த நேரத்தில் மாவியா ரழியல்லாஹு தஆலாவுடைய அவங்களுடைய சோல்ஜர்கள் தோல்வி கிட்ட போயிடுறாங்க. அலி ரழியல்லாஹு தஆலா ஜெயிக்கிற டைம் ஆகிறது. கொஞ்ச நேரம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் இருந்தால் அந்த யுத்தம் இருந்தால் அலி ரழியல்லாஹு தஆலாவும் அவர்கள் ஜெயிச்சிட்டார்கள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும். அந்த கடைசி நேரத்தில் மாவியா ரழியல்லாஹு தஆலாவுடைய அந்த சோல்ஜர்கள் தன்னுடைய வாளில் குரானை எடுத்து சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இந்த குரான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் அலி ரழியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, இவங்க வந்து நம்மளுக்கு சீட்டிங் பண்றதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க, நீங்க வந்து என்னுடைய வார்த்தை கேட்டு இந்த யுத்தத்தை சரிமுறையாக செய்யுங்க, நீங்க வந்து ஜிஹாத் பண்ணுங்க, நீங்க வந்து இவங்களுக்கு வெட்டுங்க, இந்த ஃபித்னாவை நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் பண்ணிடலாம்னு அலி ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆனா அலி ரழியல்லாஹு தஆலாவுடைய கூட இருக்கிறவங்க வந்து அலி ரழியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை எடுக்கிறது இல்லை, கேட்கிறவங்க மாட்டாங்க. அந்த கூஃபாக்காரங்க இராக்காரங்கன்னா அந்த நேச்சர்காரங்க, அவங்க அலி ரழியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை எடுக்கவில்லை. என்ன சொன்னாங்க, அவங்க குரான் எடுத்து சொல்றாங்களே, நாங்க எப்படி வந்து அவங்களுக்கு அப்படி அலேசா வந்து நாங்க சண்டை போடலாம், முடியாது, நாங்க சண்டை போட மாட்டோம்னு சொல்றாங்க. அலி ரழியல்லாஹு தஆலா அந்த யுத்தத்தை அந்த போரை அப்படியே இஷா பண்றாரு. அதற்கு பிறகு மாவியா ரழியல்லாஹு தஆலாவுக்கும் அலி ரழியல்லாஹு தஆலா இடையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அம்பாசிடர் இங்கிருந்த அம்பாசிடர் தங்கிருந்த அம்பாசிடர் வர்றாங்க. பேச்சுவார்த்தை என்ன ஆகுதுன்னா, மாவியா ரழியல்லாஹு தஆலா இருந்து ஒரு ஆளு, அலி ரழியல்லாஹு தஆலா இருந்து ஒரு ஆளு, ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி
ஒரு முடிவு எடுப்பாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க வந்து என்ன டிசிஷன் எடுப்பாங்களோ அந்த டிசிஷன் தான் ரெண்டு பேரும் எடுக்க வேண்டும் என்று முடிவாகிறது. இந்த நேரத்தில் அலி ரலி அல்லாஹு தஆலாவுடைய அந்த பெரிய ஆர்மியிலிருந்து சிலங்க என்ன சொல்றாங்கன்னா, அலியே நீ காஃபிர் ஆயிட்டே, மாவியாவும் காஃபிர் ஆயிட்டாரு, நீங்கள் அல்லாஹு தஆலாக்கு தவிர ஒரு மனிதனுக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க, ஜட்ஜாக நீங்க எக்ஸெப்ட் பண்றீங்களா? இது ஒரு பெரிய குற்றமாச்சே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இனில் ஹுக்மு இல்லா லில்லா, ஜட்ஜ்மெண்ட் வந்து அல்லாஹ் தஆலாக்காகத்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நீங்கள் ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி எப்படி நீங்க வந்து அந்த சக்தி அந்த அந்த உரிமை நீங்க கொடுக்கிறீங்கன்னு அந்த ஹவாரிஜிமார்கள் ஹவாரிஜ் அலி ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஆரம்பிலிருந்து அப்படியே தனியா போயிடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர், சாதாரண இல்லை அவங்களுக்கு, அவருடைய நம்பர் ரொம்ப பெரிய ஆர்மி. அவங்களுடைய மிஸ்கன்செப்ஷன் பாருங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை எடுத்துட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஏனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், த கவர்னன்ஸ் அண்ட் த ரூலிங்ஸ் இஸ் ஃபார் அல்லாஹ் அஸ்ஸ வஜ, பிலாங் டு அல்லாஹ். நீங்க எப்படி நீங்க ஒரு மனிதனுக்கு ஜட்ஜா நீங்க எடுத்துக்கொள்றீங்க, இது குஃப்ரத்தான் என்று சொல்லிட்டு அலி ரலி அல்லாஹு தஆலாவுக்கும் மாவியா ரலி அல்லாஹு தஆலாவுக்கும் அவர்கள் கூட யார் யார் இருக்கிறாங்க எல்லாமே காத்திரிட்டு சொல்லியிருப்பாங்க. குர்ஆனுடைய ஆயத்தை எடுக்கிறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலி அல்லாஹு தஆலாவுக்கு கூறுகிறார்கள், நான் இவங்களுக்கு போய் நான் சொல்லி இவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். அப்போ அலி ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க போக வேண்டாம், உங்களுக்கு எதுனா தொந்தரவு கொடுப்பாங்கன்னு எனக்கு பயமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா இல்லை நீ பயப்பட வேண்டாம் நான் போகிறேன்ட்டு சொல்றாங்க. போறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா போய் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சித்தப்பாவுடைய மகன் அலி அவருடைய மருமகன், எதற்காக நீங்க அவங்க கூட சண்டை போடுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அவர் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஜட்ஜா எடுத்துட்டாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார், இனில் ஹுக்மு இல்லா லில்லா, ஹுக்கும் வந்து ஆர்டர் வந்து ஃபார் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒன்லி, நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி நாங்க வந்து எடுக்கலாம்னு சொல்றாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு குர்ஆனினுடைய ஆதாரம் கொடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய ரூல் தான் நடக்க வேண்டும். இதில் ஹுக்மு இல்லா மீனிங் என்ன, அந்த இதில் இல்லா இல்லாவுடைய மீனிங் என்ன, இந்த ரூலிங்ஸ் அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் ஃப்ரம் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒன்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரூலுக்கு தான் வந்து கன்வே பண்றாங்க தவிர, அவர் வந்து தன்னுடைய அவருக்கு அந்த உரிமை இல்லை. அல்லாஹ்க்கு அகைஸ்தா எதுவும் எந்த ரூலு போடுறதுக்கு உரிமை இல்லை. அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு குஃபர் செய்யவில்லை, அவர் குர்ஆனுடைய ஆயத்தை வச்சுத்தான் வந்து ஒரு ஆளுக்கு அனுப்புனாங்க. இது அல்லாஹ் தஆலாக்கு அகைஸ்தா ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த உரிமை நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், فإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها. கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் இடையே ரெண்டு பேருக்கு இடத்தில் ப்ராப்ளம் ஆகிவிட்டால், சண்டை இருந்தால், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, நீங்க அந்த கணவன் வீட்டிலிருந்து ஒரு ஆளுக்கும் மனைவியுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆளுக்கும் அனுப்பி ஒரு ஜட்ஜுக்கு அனுப்புங்க. ஹக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார்.
فبعثوا send a judge from his family and from her family. إن يريد إصلاحي يوفق الله بينهما. அந்த அவங்க வந்து என்ன ஜட்ஜ் பண்றாங்களோ ஜட்மெண்ட் பண்றாங்களோ அந்த ஜட்மெண்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்து அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறார். இது தப்பு என்ன இருக்கு? அலி ரலி அல்லாஹு தஆலாவும் அதே மாதிரி இங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக ஒரு ஜட்ஜ் கிடைச்சாங்க, அவரு ஒரு ஜட்ஜ் கிடைச்சாங்க. அதே மாதிரி குர்ஆனின் ஒவ்வொரு இடத்துக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறார், எஹ்ராம் உடைய கண்டிஷன் இருந்தால் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் நீங்க போறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்க எஹ்ராம் வரக்க அவசியம். அந்த மீகாத்துக்கு பிறகு எஹ்ராம்ல தான் இருக்க வேண்டும். அந்த எஹ்ராமுடைய கண்டிஷன் இருந்த இருக்கிற நேரத்தில் நாங்கள் வேட்டை செய்யறது தப்பு. அந்த அனிமல் வேட்டை பண்ற அனிமல் முயல் இருக்கு, அதே மாதிரி டீர் இருக்கு, பைசன் இருக்கு, அந்த இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து நாங்க வேட்டை பண்றது ஹண்டிங் பண்றது ஹராம் வந்து எல்லா தலை கூறுகிறார். ஆனால் யாராவது அந்த ஹராமுடைய கண்டிஷனில் அந்த வேட்டை அந்த செயல் செஞ்சிட்டால் ஹண்டிங் பண்ணிட்டால் அதற்கு என்ன கஃபார் அண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார், வல்யஹ்கும் பிஹி தவா அத்லின் மின்கும். இந்த அனிமல் இப்போ இவர் ஹண்ட் பண்ணாரு, அந்த ஹண்ட் பண்றதுக்கு பதிலாக எந்த மாதிரி எந்த அனிமல் வந்து கஃபார கொடுக்க வேண்டும், அது வந்து ரெண்டு பேர் டூ பயஸ் பீப்புள், அல்லாஹ் தாலாக்கு பயந்துறவங்க, சரியா ஜட்ஜ்மெண்ட் கண்டவங்க, அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறுகிறார். இந்த எக்ஸாம்பிளும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா சொல்லி காமிச்சாரு. அவங்க சொல்றாங்க அலி ரலி அல்லாஹு தஆலாவும் அமீருல் முஃமினீன் தானே, அவங்க வந்து சீரியன் அமாவியா ரலி அல்லாஹு தஆலாவும் அவங்களுடைய வார்த்தை எடுத்துக்கிட்டு நான் சரி நான் எனக்கே வந்து அமீருல் முஃமினீனுடைய அந்த போஸ்டிலிருந்து கலீஃபாவுடைய போஸ்டிலிருந்து நான் தவிர்த்து கொள்ளுகிறேன், நான் விட்டுடுறேன் எப்படி எதுக்காக சொல்றாங்க, எப்படி சொல்ல முடியும் அப்படி? அதுவும் ஒரு கேள்வி, அந்த ஹவாரிஜுடைய கேள்வி. அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹுதைபியா த ட்ரீட்டி ஆகுது இல்லை, சுலஹ் சுலஹுல் ஹுதைபியா, அந்த சுலஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குஃபார குரைஷ் என்ன சொல்லுகிறார்கள், நீங்க தனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதாதீங்க, முஹம்மத் இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் எழுதுங்க, நாங்கள் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றாங்க. அதற்கு அறிவு எல்லா உத்தானும் அவர் தான் வந்து அந்த அந்த சில அந்த அக்ரிமெண்ட் எழுதுறவங்க, நான் இந்த ரசூலுல்லாவுடைய வழியை நான் வந்து அளிக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றாங்க எட்டுலுங்க அந்த வழி அந்த அல்லாஹ் தாலாக்கு தெரியும், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அப்துல்லா என்னுடைய மகன் முகமது எழுதுங்க, முகமது அப்துல்லா எழுதுங்க, ரசூல்லா எழுதுங்க எடுத்துட்டுங்க என்று ரசூல்லாஹ் சொல்ல கூறுகிறார்கள். ஆனால் அறிவு சிலத்தில் கூறுகிறார்கள், இல்லை நான் ஏறமாட்டேன் சொல்றாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடைய இடம் காமிங்க நானே எடுத்துடுறேன்னு சொல்றாங்க, எடுத்துடுறாங்க. அலி ரலி அல்லாஹு தஆலா அதே மாதிரி இந்த ஒரு முஸ்லிம்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் ஆக இருக்கிறது, சரி நான் பரவாயில்ல நான் என்னுடைய ஹலீஃபா இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன், அந்த தப்பு என்ன இருக்குங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹுனா ஹவாரிஜரத்தில் கேட்கிறாங்க. இந்த கான்வரேஷன் பிறகு அந்த ரிவாயத்தில் வருகிறது, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து அல்ஹம்துல்லா நேர் வழியில் வந்துட்டாங்க. நான் இவ்வளவு பெரிய உங்களுக்கு எக்ஸாம்பிள் எதுக்காக கொடுக்கிறேன்னா, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை எடுத்துத்தான் இவர்கள் என்ன சொன்னாங்க, இனில் ஹுக்மு இல்லா லில்லா,
జడ్జిమెంట్ తీసుకున్నారు అల్లాహ్ తాలా అజ్జ వజల్ ఉంది. ఎప్పుడు అలీ రజి అల్లాహ్ తాను హౌ కెన్ అలీ అండ్ మావియా మ్యాట్ హ్యూమన్ బీయింగ్ యాజ్ ఎ జడ్జ్ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் எடுத்துட்டு அலி ரஜி அல்லாஹ்வுன் காஃபிர் மாவியா ரஜி அல்லாஹ்வுன் காஃபிர். நீங்க ஹிஸ்டரியில் படிச்சிருந்தா நீங்க பாப்பீங்க அலி ரஜி அல்லாஹ் தனக்கு மர்டர் பண்ண வந்து ஒரு ஹாரிஜி தான். ஃபஜருடைய சலாக்கு அவர்கள் வீட்டுக்கிலிருந்து மசூதிக்கு வழிய வந்த நேரத்தில் ஒரு ஹாரிஜி அப்துல் ரஹ்மான் இந்த முல்ஜிமுடைய நான் பேர் இருந்த ஒரு பேர் ஒரு ஹாரிஜி அவன் வந்து அலி ரஜி அல்லாஹ் தனக்கு மர்டர் பண்றான். ஏன் இந்த தப்பு ஆச்சு, இது இவ்வளவு பெரிய பிரிவு எது ஆச்சு, எதுக்காக ஆச்சு? அவர்கள் வந்து அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுட்டாங்க. இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு பெரிய ஆலிம், மொராக்கோல இருந்தாரு, அந்துலுஸ்ல ஸ்பெயின் இப்ப இருக்கிற ஸ்பெயின்ல. அவர் சொல்கிறார்கள், ஹவாரிஜுடைய பெரிய தப்பு என்னவென்றால் அவர்கள் தீனுடைய இல்ம் சஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் இருந்து அவர்கள் இருக்கவில்லை, அதற்காகத்தான் அவங்க தப்பு பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹவாரிஜ் பற்றி ஹதீஸ் வந்திருக்கிறது, சஹீஹ் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய யுத்தத்தில் கனிமத்துடைய அந்த போருடைய அந்த ஸ்பாயில் ஆஃப் த வார் ரொம்பவும் வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்பாயில் ஆஃப் வாருக்கு பூட்டி ஆஃப் வார், பூட்டி ஆஃப் வாருக்கு மோஸ்ட்லி மக்காக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க, மக்கன் பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காகன்னா மக்கள் பீப்புள் ஹேவ் என்டர் த இஸ்லாம் நவ் ஒன்லி, அவங்களுடைய இஸ்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகவில்லை. அவங்களுடைய இஸ்லாமுக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு, அவங்களுடைய ஈமானுக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மக்கள் பீப்புளுக்கு ஜாஸ்தி எடுத்து கொடுக்குறாங்க, மதீனா பீப்புளுக்கு கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வர்றான், வந்து சொல்லுகிறான், யா முஹம்மத் முகமத், நீங்க வந்து ஜஸ்டிஸ் பண்ணுங்க, ஜட்மெண்ட் நல்லா பண்ணுங்க, சரியா பண்ணுங்க. நீங்க வந்து இது கொடுக்குறீங்களே, நீங்க சரியா கொடுக்கவில்லை, இது ஜூம் நீங்க செய்றீங்க, இது ஜஸ்டிஸ் இல்லை என்று சொல்றார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வைஹக் மன் யஅதில் இல்லா மஅதில், நான் ஜஸ்டிஸ் பண்ணவில்லை என்றால் யார் பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஜஸ்டிஸ் பண்ணவில்லை என்றால் மற்றவங்க செய்ய முடியுமா? அவன் போறான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், இவர் கூட சில பேர் இருப்பாங்க வருவாங்க, அவங்க வந்து அவங்களுடைய சலாத்துக்கு முன்னால நீங்க உங்களுடைய சலாத்துக்கு ரொம்பவும் கம்மி நினைப்பீங்க, அவ்வளவு தொழுகைகள் இருப்பாங்க, அவ்வளவு சலாத்து இருப்பாங்க, குரானுக்கு அவ்வளவு குரான் படிப்பாங்க, ஆனா அந்த குரான் இந்த சுரோட்டுக்கு கீழே போகாது, உள்ளத்தில் போகாது. يَمْرُقُونَ مِنَ الدِّينِ كَمَا تَمْرُقُ الرَّمْيَةُ مِنَ السَّهْمِ. எப்படி ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஆரோ ஆரோ வந்து இதுலேருந்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து தீனிலிருந்து போடுவாங்க. நான் அந்த காலத்தில் உயிராக இருந்தால் ஆதுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா வந்து அசாபு கொடுத்தானோ அந்த மாதிரி இவங்களுக்கு நான் வந்து வெட்டுவேன் என்று ரசூலுல்லாஹி சொன்னார். இவங்க யாருன்னா இவங்க தான் ஹவாரிஜ். அதே ரசூலுல்லாஹி என்னென்ன சொன்னாரோ அதே அப்படியே பர்ஃபெக்டானது. ரசூலுல்லாஹி இதுவும் சொன்னார், அவங்களுடைய ஒரு அம்மா இப்ப யாசிர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு
அந்த பாகி அலி ரஜி அல்லாஹா இருக்கிறவங்க மாவியாவுடைய ஆர்மிகள் அவங்க தான் வந்து மர்டர் பண்ணாங்க. அதுவும் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க சொன்னாரு, தக்துலு அம்மாரன் அல் ஃபியத்துல் பாகியா, அம்மா ரஜி அல்லாஹ் தனக்கு விட்டுறவங்க யாருன்னா மர்டர் பண்றவங்க ஒரு முஸ்லிம் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போறவங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹவாரிஜுடைய யுத்தத்தில் ஒருத்தர் இருந்தா இருப்பான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அட்ரிபியூட் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி அதுவும் காமிச்சார். இந்த ஹவாரிஜுடைய பெரிய தப்பு இதுதான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய குரானுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கும் சஹாபா ரலியல்லாஹு தஆலா அஜ்மைன் எப்படி சொன்னாங்க, எந்த மாதிரி சொன்னாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க இருக்கவில்லை. அதற்காக அவங்க வந்து நவுசு பில்லா வேற ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராகு அஹ்லின் நார், அந்த நரகத்தில் நரகத்துடைய நாய்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா முஸ்லிம்கள் தான் காசு இல்லை, அவங்க மாவியார் அரசு அலிரதி எல்லா தானுக்கும் அலிரதி எல்லா தானுக்கும் இருந்த கூட இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இவங்க குஃபாராண்டு கேட்கிறாங்க. அலிரதி எல்லாம் சொல்றாங்க, இவனால் குஃப்ரி ஃபர்ரு, இல்லப்பா அவங்க குஃபார் இல்லை, குஃப்ர ஓடி வந்து வந்து இருக்கிறாங்க, குஃபார் இல்லை. சரி முனாஃபிகின்னா ஹிப்போக்ரட்ஸான்னு கேட்கிறாங்க. இல்ல, முனாஃபிகின் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் குர்ஆனில், லா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, இவங்க வந்து அல்லாஹ் தஆலாக்கு ரொம்ப கம்மி அவங்க ரிமெம்பர் பண்ணுவாங்கன்னு, ஆனா இவங்க ரொம்ப ஜாஸ்தி ரிமெம்பர் பண்றாங்க. சரி யாருக்கு தான் இவங்க ஹவாரிஜ் பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம நம்ம பிரதர்ஸ் தான் முஸ்லிம்கள் தான், ஆனா நம்மளுக்கு அங்கிஸ்தான் நம்ம மேல ஜுலும் செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறார். ஆகையால் நீங்க வந்து அதே மாதிரி ஷியா கேளுங்க, ஷியா நவுசு பில்லா ஒரு குரானுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க எடுத்துக்கணும்னு சொல்றாங்க, ஆனா ஒரு தனியா தீனுக்கு வந்து நவுசு பில்லா தனியா ஒரு தீன், தனியா ஒரு ரிலிஜன் நீங்க வந்து அவங்க அவங்களுடைய என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய இதை பார்த்தா நவுசு பில்லா குரான் புகாரி முஸ்லிம் அந்த புத்தகத்துக்கெல்லாம் இருக்கிறது இல்லை, அவங்க நம்முடைய உலமாவுடைய ஐமாவுடைய ஐமா கேட்டு இருக்கவில்லை. அவங்களுக்கு 12 இமாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே வந்து தப்பு செய்ய தப்பு செய்யாதவர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த குரானுக்கும் அஜித்து அவங்க சொல்றப்பா இது பார்த்தா நவுசு பில்லா ரொம்பவும் அகைஸ்டா குரானுக்குரிய அஜித் குரானே சரியா இல்லை, குரானே அல்லாஹ் தஆலா சேஃபா வைக்கவில்லைன்னு சொல்றாங்க. சூஃபியர்கள் பாருங்க, அவங்களும் அதே மாதிரி நாங்க வந்து உள்ளத்திலிருந்து நாங்க வந்து சொல்லுகிறோம் சொல்றாங்க. நாங்க என்ன போய் காபாக்கு தவாப் பண்ணோம், காபாவே நம்மளுக்கு வந்து தவாப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நவுசு பில்லா இந்த மாதிரி ரொம்ப மிஸ்கன்செப்ஷன். அதற்கு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் தன்னுடைய இஷ்ட மாதிரி புரிந்துள்ளதுக்காக காரணம், சலஃப சாலிஹீனுடைய மனாஜை விட்டுவிடுறதுக்காக தான் காரணம். அந்த மாதிரி சோமனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன்ஷால்லா ஒரு நெக்ஸ்ட் தரத்தில் இன்ஷால்லா இந்த மனாஜை சலஃபுனா என்ன, சலஃபி மனசுனா என்ன, அந்த மாதிரி பற்றி இன்ஷால்லா நாங்கள் தெரியாத தெளிவாக சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த சூஃபியாவில் ஒரு குரூப் இருக்கிறது, அந்த குரூப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹுலூலியான்னு சொல்லுவாங்க. ஹுலூலியா மீனிங் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய ரூ இதுல இருக்கிறதுன்னு சொல்றாங்க, அல்லாஹ் இதுல இறங்கி இருக்கிறான்னு சொல்றாங்க. நவுசு பில்லா குரங்கு இருந்தாலும் சரி, மாடு ஆடு இருந்தாலும் சரி, நாய் இருந்தாலும் சரி, மனிதன் இருந்தாலும் சரி, அந்த ஐடல் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, செடி இருந்தாலும் சரி, அந்த அந்த பாம்பு இருந்தாலும் சரி, எல்லா இதுலேயும் வந்து அல்லாஹ் தஆலா இறங்கி இருக்கிறாங்க.
நவுஸ் பில்லா. எதுக்காக சொல்றாங்கன்னா குரான் எல்லா தர சொல்லுகிறான், நீங்க எங்க இருந்தாலும் அவன் அவங்க கூட இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் குர்ஆனே. எங்க இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவங்க கூட இருக்கிறான்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எவ்வளவு இடத்தில் வந்து அல்லாஹ் மேல இருக்கிறான், அர்ஷ் மேல இருக்கிறான், அங்கிருந்து அல்லாஹ் தஆலா இறக்கி குர்ஆனை இறக்கி வைத்தான், மலையை இறக்கி வைக்கிறான், மலாய்க்கமார்கள் பத்ர அந்த மலையில பத்ர யுத்தத்தில் கீழே இறங்கி வந்தாங்க, லைலத்துல் கத்ரில் மலாய்க்கமார் இறங்கி வர்றாங்க, அது எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நவுஸ் பில்லா, அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உடைய வயிறுல வயிற்றுல இருக்கு அங்கே கூட அல்லாஹ் இருக்கிறான்னு கேட்ட கிடக்குறாங்க. இவங்க வந்து அல்லாஹ் தஆலா இடத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா அந்த சாமான்கள் அந்த எனிமல்கள் அந்த மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. இந்த ஹலூலியான்னு சொல்றாங்க, ஜன்னத்தும் நரகத்தும் என்னமே வித்தியாசம் இல்லை, ஒன்று தான், எல்லாமே ஹலால் தான், என்னமே ஹராம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு இல்லை ஒரு பெரிய தப்பு, அந்த கொள்கையில் பெரிய மிஸ்டேக். எதுக்காகன்னா அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வார்த்தை ஒவ்வொரு மாக்கும் ஐனமாக்கும் இந்த மாதிரி வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க அல்லாஹ் தஆலா எங்கெங்கும் இருக்கிறீங்களோ அவங்க வந்து அங்கே அல்லாஹ் தஆலா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மீனிங், அந்த ஆயத்துடைய மீனிங் என்ன, அல்லாஹ்வுடைய இலம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாலேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஒரு இடமும் அல்லாஹ் தஆலா நாலேஜ் இல்லாத இல்லை. ஆனா அவன் மேலே இருக்கிறான், ஸ்தவா அலல் அர்ஷ் வஹுவல் அலி அல் கபீர், ரொம்பவும் மேலே இருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு இடத்தில் சொல்லுகிறான். ஹதீஸிலும் வருகிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், சலஃப சலீனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அவங்க வந்து விட்டுட்டாங்க. அதற்காக இந்த மாதிரி சொன்னாங்க. இது ஒரு சில எக்ஸாம்பிள் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் தர்ஸில் இன்ஷா அல்லாஹ் மனசு செலவு என்னன்ற இன்ஷா அல்லாஹ் ஒரு தொடர் தர்ஸ் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹ் தஆலா துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த வார்த்தைகளை நான் என்னென்னாங்க நாங்கள் கேட்டோமோ சொன்னோமோ அது எல்லாமே கியாம நாளையில் நம்முடைய அந்த குட் டீட்ஸுடைய அந்த இசையை அல்லாஹ் தஆலா வைப்பானாக. آمين يا رب الرحمين. جزاكم الله خيرا. سبحانك اللهم وبحمدك، اشهد ان لا اله الا انت، استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.